ரெஃபரன்ஸ் நம்ம கேள்வி இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட் சிவக்கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் தான் இருக்குது. நான் தெரியும் நீங்கள் அதை நீங்கள் கேட்டீங்க. சிக்கன் சாப்பாச்சு, மீன் சாப்பாச்சு, அப்புறம் வந்து செஞ்சு சாப்பாச்சு, கடையில் சாப்பிடாது. இன்னைக்கு நாட்டுக்கோழி ட்ரை பண்ணலாம், அதுக்கு அவ்வளோ ஒரு வெரைட்டியாக பெஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு பெஸ்ட்டாக இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அது என்ன சூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு சூப். நண்டு சூப், அது கடல் நண்டு சூப் கோயம்புத்தூர் இங்கே தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கொடுத்தாச்சு. அந்த ஆர்டர் கொடுத்துருக்க டைமில் உங்ககிட்ட நான் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் நீங்கள் இவ்வளோ நாள் யோசிச்சிருந்த ஒரு மூமெண்ட் அந்த சூப் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதில் வந்து நண்டு சூப், கதையோட ட்ரேட்மார்க் நண்டு சூப் வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நண்டு சூப் வந்து ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்டு சூப் வந்து. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே அந்த அந்த சூடாகவே அவங்க சர்வ் பண்ணுறதுனால வந்து இன்னும் இந்த மாதிரி மழைக்காலத்தில் வந்து நீங்கள் போய் சர்வீஸ் ட்ரை பண்ணலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. அதோட நான் மெடிக்கல் இதை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இதெல்லாம் தான் நண்டு சூப் வந்து நம்ம ட்ரை பண்ணி சூப்பராக சொல்லலாம். அது வந்து பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பிரியாணி வருவோம். நம்ம எப்பயுமே எந்த வாட்டியுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் மீனில் ட்ரை பண்ணுறோம். இந்த வாட்டி கொஞ்சம் இதாக இருக்கணும் தான் நாட்டுக்கோழி பிரியாணி ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்தால் அது மட்டும் இல்லாமல் நண்டு சூப் சூப்பராக பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ நாட்டுக்கோழி பிரியாணி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுது. அதாவது நீங்கள் சாதா சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம், இந்த நாட்டுக்கோழிக்கும் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுது. சூப்பராக இருக்குது மீன் பிரியாணி. அது மட்டும் இல்லாமல் பீசஸ்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. பிரியாணி சாப்பிட்டா இது வந்து சாதா சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்குது. நாட்டுக்கோழி பிரியாணி அப்படிங்கிறதுல வெரைட்டி இதே நான் சொல்கிறேன்னா, நான் மீன் சாப்பிடும் சொல்லியிருந்த உங்கள்கிட்ட வந்து இது வந்து மீன் வந்து அதே சிக்கன் பிரியாணி மாதிரியே தான் இருக்குது. ஆனால் மீன் வந்து இதுக்குலாம் சூப்பராக இருக்குது. இதை வந்து அப்படி கிடையாது, இது வந்து அப்படியே வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட் அது சூப்பராக தெரியும். ஸோ சாப்பிடுவோம். ஸோ மசாலா அந்த மல்லி தலையெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப காரம்லாம் சொல்லவே முடியாது. எக்கில் வந்து மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். எக்கும் வந்து மசாலாவோட சேர்த்து சூப்பராக டேஸ்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததும் சில்லி, சில்லி மட்டும் இல்லை இல்லைனா திடீர்னு ஏதோ அந்த புது வண்டி வாங்கினா டயர் கடையில் இருக்கிற மாதிரி இவ்வளோ லெமன் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எதுக்குன்னா நான் ஏன் பேச எப்பயுமே நான் சொல்வேன், லெமன் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் எந்த டிசைன் தான் கொடுத்தது. ஸோ அதுக்காக தான் எல்லாத்துக்கும் ஒரே இதில் வச்சுட்டாங்க. சாட்சி இல்லாமல் லெமனை பண்ணும் வாங்கிடும்.
சிறியதாக கிறிஸ்டியாக மந்தமாக ஸ்டாப்பியாக வந்து அது வந்து இன்னும் ரொம்ப கிடைக்கணும் இல்லாமல் ஒரு மாதிரி இதாக இருக்காமல் சூப்பராக இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது, தேங்காய் பழம் அரைச்சி வந்து வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது, கடையோட ஒரு ஃபீல் இல்லை, வீட்டில் செய்கிற மாதிரி அவ்வளோ பக்குவமாக இருக்குது இந்த கிரேவி. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டே பேசுறது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வேலையை அதனால லேக்காக சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணுறது வந்து நம்ம கிரில் தான். ஸோ கிரில் வந்து ஹாட்டாக இருக்கும் போது சாப்பிடணும். நம்மளோட கிரில் சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான விஷயம். லெமன் வந்து ரெண்டாக உரிங்க, இந்த மாதிரி நாலாக உரித்து வந்து கடையோட தப்பு இல்லை. இது வந்து யார் உரிச்சது அப்படின்னா நான் அவர் அவர் வந்து கேஸ் காட்ட மாட்டார். ஸோ என்னையும் கொஞ்சம் கட்டுங்க நான் பேசுகிறேன். ஸோ அதான் என்னன்னா கிரில்லையே வச்சு உத்து காட்டியிருக்காங்க, நான் ஒருத்தர் உசுரை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த லெமன் யார் வச்சு தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் சொன்னேன் லெமன் எனக்கு முக்கியமாக வேணும் கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வாடா அப்படின்னதுக்கு தான் இந்த மாதிரி எங்கிருந்து எனக்கு தெரியும் சூனியை வச்ச லெமன் எடுத்துகிட்டு வந்தானான்னு தெரியல. இது இப்படி இருக்குது மூடிட்டு அந்த கடைக்காரன்கிட்டே நீட்டாக சொல்லியிருந்தாலும் வச்சுக்கோ, அவங்களே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மைனஸ் வந்து மைனஸில் வந்து நான் மைனாக இருக்கும் மோஸ்ட் சில கடைசியில் வந்து மைனஸில் இருக்கும். ஏதாவது ஒரு இன்கிரீடியன் தயிரோட முட்டை ஏதோ ஒன்று அதிகமாக வந்து சைஸ் மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து இப்போ அதில் பில்லோட சைஸ் ஆகும்போது இன்னும் செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பில் எல்லாமே சாப்பிட்டாச்சு. இது வந்து நீ இது ஃபுல்லாக சாப்பிட வேண்டியதுதான். அந்த இதில் இறங்க போகிறேன். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.